எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் மிகப்பெரிய அடையாளமான நம்மளோட பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். அதை மேடா போலீஸ் ஸ்டேஷனை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட வந்திருக்கிறோம். நம்ம கூட இன்றைக்கி கணபதி சுப்பிரமணியம் சார் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம இதோட வரலாறுகளையும் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் என் கூட வாங்க. என்னது பாளையம் கோட்டை அப்படிங்கிற பெயர் இந்த பாளையங்கோட்டைக்கு வந்தது எப்படின்னா, இது வந்து பாண்டியர் காலத்துல கோட்டை. இந்த கோட்டையினுடைய ஒரு பக்க சுவர் தான் இது. ஒரு பக்க சுவர் வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை இருக்கக்கூடிய பாளையங்குண்டம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை இருக்கக்கூடிய கோட்டை ஒரு பக்கத்தினுடைய சுவர். சரி, இன்னொரு பக்க சுவர் வந்து நம்ம அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவர். இன்னொரு சுவர் எங்கன்னா பாளை ஜவஹர் மைதானம் மார்க்கெட்டில் ஒரு சுவர். இப்படி இந்த பவுண்டரிக்குள்ளே 1000 வீரர்கள் இருந்திருக்காங்க பாண்டியருடைய காலத்தில். இந்த 1000 வீரர்கள் வழிபட்டதுனால்தான் பாளையங்குட்டையில் உள்ள தெய்வம் அம்பாள் பேர் 1000 அம்பாள்னு பேர் வந்திருக்கு. இப்படி இங்கே 1000 வீரர்கள் இருந்து மருந்து கிடங்கெல்லாம் வச்சு இது வந்து ஒரு கோட்டை மாதிரி இருந்துருக்கு. அதை வந்து வடக்கு பேட்டாம்பாங்க, பாளையங்குட்டை மார்க்கெட் ஜவர் மைதானத்துக்கு அந்த சைடு உள்ள தான் வடக்கு வடக்கு பேட்டை தெரு அப்படிம்பாங்க. இதுக்குள்ளே போகிறோம்னா அங்கே உள்ள மக்கள்லாம் அங்கே வராங்கன்னா பாளையங்குட்டைன்னா நாங்கள் கோட்டைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி கோட்டை கோட்டை அப்படிங்கிறது, இது பாளையக்காரருடைய கோட்டை, முதல்ல பாண்டியருடைய கோட்டை, அதுக்கப்புறம் பாளையக்காரருடைய கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு பின்னால் வெள்ளைக்காரர்கள் இந்த கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய நிர்வாக அலுவலமாகவும். இந்த மாதிரி எதிரிகள் கிடைத்தால் அவர்களை விசாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அலுவலகமாக நிர்வாக அலுவலகமாக இந்த கோட்டையை பயன்படுத்தி வந்திருக்காங்க. இப்போ இந்த கோட்டையினுடைய எச்சம் தான் இன்றைக்கி இருக்குது. அதனுடைய ஒரு பக்கம் உடையாமல் இருக்குது, இது எல்லா இடம் உடஞ்சி போயிட்டு இந்த கோட்டைக்கான அடையாளமே இல்லை. நம்ம பாளையங்குட்டை பேர்னா இதுதான் கோட்டை, இந்த கோட்டை இருந்ததுனால தான் இது பாளையங்குட்டைங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறத இந்த உலகிற்கு நாளைய சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னெடுப்பு. முதல்ல நம்முடைய சில்பா பிரபாகர் சதீஷ் அந்த மேடத்திட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். அவங்க இதுக்கான ஆயத்த பணிகள்லாம் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம் என்று நினைக்கும் போது அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. சரி, டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னா கொரோனா இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அப்போ மாவட்ட ஆட்சியரை பார்த்து நம்ம விஷ்ணு சாரை பார்த்து, நான் நல்லூலகர் முத்துகிருஷ்ணன், நம்முடைய வாசகத்தை சேர்ந்த முத்துசாமி சார், மூணு பேரும் ஒரு நாள் பார்க்க போயிருந்தோம் நூலக விழாவுக்கு அழைப்பதற்காக. அப்படி அழைச்சி முடித்த பிறகு சார் வாரேன்னு சொன்ன பிறகு சார் ஒரு நிமிஷம் சார்ந்து என் செல்லில் இருக்கக்கூடிய இந்த கோட்டையினுடைய படம் 4 படத்தை காமிச்சேன். காமிச்சு இந்த கோட்டை ரொம்ப மோசமாக இருக்குது சார், நாங்கள் ராத்திரி பார்க்கும்போது 7:30 பார்த்துட்டு சார்ட்ட சொன்னால் இந்த மாதிரி இருக்குது சார், இதை எப்படியா பண்ண ஆரம்பிக்கணும் சார், இது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குது சார், பாளையங்குட்டை மக்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், இதை எப்படியாவது நீங்கள் செய்யணும் சார்னு. உடனே தன்னுடைய கேம்ப்லருக்கு கூப்பிட்டாங்க, சார் இந்த இடம் உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், தெரியும், இப்போ நம்ம போகிற பார்த்து தான். அப்போ போகும்போதே பார்த்துட்டு விட்டாங்க. 7:30 பேசியிருக்கிறோம், 7:45 சாருங்க வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு வந்து. அப்போது அங்கே உள்ள ஆறையெல்லாம் சொன்னாங்க, மேலே பாம்புலாம் கிடக்கும், போக முடியாது சார்னாங்க. எதை பற்றி இங்கே அவ்வளோ, அப்போ மரம்லாம் கிடக்குங்க, மேலே வர முடியாது. ஆனால் சார் டார்ச் எடுத்துக்கிட்டு மேலே வந்து முழு இடத்தையும் பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுப்போன்ட்டாங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் 2 கட்ட கொரோனா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு
மீண்டும் சாரதுக்கு முயற்சி எடுத்து அப்போ தான் இதை வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்த்துடலாம் என்று நம்முடைய திருநெல்வேலியினுடைய பொருளாதாரமான ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு திட்டத்தில் இதை சேர்ப்பதற்கு நம்முடைய அமைச்சர் தங்க தென்னரசு, நம்முடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள், நம்முடைய மாநகரத்தினுடைய எம்எல்ஏ அப்துல் வசாப் இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஆட்சியருடைய இதை கேட்டு மாநகராட்சி கமிஷனர்கிட்டையும் கேட்டு உடனடியாக இதற்காக திட்டம் தீட்டப்பட்டு இதை நான் என்ன சொன்னோம்னா புனரமைக்க வேண்டும். என்னென்னா பழமை மாறாமல் இந்த கோட்டை அப்படியே இருக்கணும். நாளையில் யார் வந்தாலும் சரி லைட்டு கீட்லாம் போட்டு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மக்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய முறையில், ஏன்னா பாளையங்குட்டையில் வந்து எந்த விதமான பொழுதுக்கு போக்கு அம்சம் எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று வாவு செய்து கொண்டு தான் இருந்துச்சு, இப்போ அதுவும் புனரமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த விதமான ரெக்ரேஷனுக்கும் வழியும் கிடையாது. அதனால் இது முழுக்க லைட்லாம் போட்டு எப்பவும் வர போகிற மாதிரி மக்களெல்லாம் மேலே ஏறி வந்து பார்க்க முடிய மாதிரி இந்த கீழே உள்ள பகுதியை வந்து எந்த விதமான ஆற்றல் பகுதி இல்லாமல் இருக்கணும், ஒரு பவுண்ட்ரி மாதிரி போட்டு மக்கள்லாம் கீழே இருந்து படம் எடுக்க, ஏன்னா கோட்டையினுடைய முழு அடையாளம் கீழே தான் கிடைக்கும். இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பணியை செய்யணும். சார், இது வந்து இப்போ என்னோடய வயசுக்கு இதை வந்து நான் நிறைய மேடை போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மேடை போலீஸ் ஸ்டேஷன், அதாவது பாளையக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள்லாம் ஆண்ட பிறகு இது சும்மா கிடந்துச்சு இந்த இடம். சரி, சும்மா கிடக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து காவல்துறையினர் எடுத்து மேடையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், மனித உரிமைகள் சம்மந்தப்பட்டதும் கிரைம் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருந்ததுனால அந்த இடத்துல வச்சு இதை வந்து புனரமைச்சு கட்டடங்கள்லாம் இது பண்ணி இது வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே வந்தது தான் இந்த மேடை போலீஸ் ஸ்டேஷன். இப்போ ஸ்டேஷன் வந்து 100 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி 100 ஆண்டுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் கிடையாது. அதுக்கு மேலே இந்த இடங்கள் அப்படிலாம் கிடையாது, கோட்டையாக தான் சுவர் இடைஞ்சிருந்தது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து நம்முடைய பாதாள இதெல்லாம் இருக்குங்காங்க. ஓ சரி. ஆனால் இது நிறைய இடங்களில் இப்போ அருங்காட்சியகத்திலேருந்து பாதாள அறைகள் இருக்குங்காங்க, சிவன் கோயிலில் ஒரு பாதாள அறை இருக்குங்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளால் அதை என்ன உள்ளே போய் பார்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அறிவியல் முன்னேற்றங்கள் இல்லை. அது வந்தால் அந்த பாதாள இதை நம்ம கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை மாதிரி நிறைய புராதனமான பழைய நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்ற அந்த எச்சங்களை காப்பாற்றி நாளைய சந்ததியினருக்கு கொண்டு போகணும். இப்போ எனக்கு என்ன கேள்வி சார், இப்போ வந்து கீழே கோயில்கள்லாம் இருக்குது பக்கமாக, அப்போ அந்த விநாயகர் இப்போ நான் கேள்விப்படும்போது விநாயகருக்கு வந்து கோட்டை விநாயகர். ஆமாம், என்ன கோட்டையில் கோட்டையில் இருந்ததுனால அவருக்கு கோட்டை விநாயகர். இப்போ பேர் மாற்றங்கள் இல்லை, இல்லை கோட்டை விநாயகர் தான், கோட்டை பிள்ளையார் இருப்பாங்க, கோட்டை விநாயகர் கோட்டை பிள்ளையார் கோயில் அப்படின்னு தான் இதுக்கு பேர். இது பிரசன்ன விநாயகர்ங்கிறாங்க. அதுக்கு மேலே முருகன் கோயில் இந்த மாதிரி பல்வேறு இதெல்லாம் இங்கே அதுக்கப்புறம் வந்தது. இப்போ இது வந்து மாநகராட்சி கண்ட்ரோல் தானே, இப்போ வந்து மாநகராட்சி தான் எடுத்து சீர்மிகு திட்டத்தில் இதை கொண்டு செயல்படுத்த போகிறாங்க. செயல்படுத்தி இங்கே ஃபுல்லாக பூங்காக்கள்லாம் அமைச்சு இதை மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தால் திருநெல்வேலியை பற்றி பாளையங்கோட்டையை பற்றி டிஜிட்டலைஸ் பண்ணி, சூப்பர், அதாவது இந்த இடத்துக்கு வந்தோடனே பாளையங்கோட்டையின் வரலாறுகள், பாளையங்கோட்டையில் எந்தெந்த இடங்கள் எப்படி எப்படி இருக்குது, இதனுடைய வரலாறுகள், இதில் என்னென்ன சிறப்புகள், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிடக்கூடிய முறையில் அமைத்துக்கணும். சும்மா பூங்கா மாதிரி அமைச்சா பயன் இருக்காது. மக்கள் வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் பாளையங்கோட்டையை பற்றி முழு வரலாறுகளும் தெரியக்கூடிய முறையில் டிஜிட்டலைஸ் பண்ணி செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு மக்களுக்கு தகவலும் தெரியணும், பொழுதுபோக்கும் இருக்கணும். சும்மா பொழுதுபோக்கு மட்டும் இருந்துட்டு போனால் நாளை சந்ததிக்கு தெரியாமல் போயிடும். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்தினுடைய பெருமைகள், இந்த இடம் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இதனுடைய வரலாறு என்ன, அதுக்கப்புறம் இன்றைக்கி பாளையங்கோட்டைனா என்ன, இன்றைக்கி பாளையங்கோட்டை எப்படி இருக்குது, அதனுடைய முழு தோற்றங்கள், பாளையங்கோட்டையினுடைய நிலைமைகள் என்ன, மக்கள் எவ்வளோ இருக்காங்க, மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான தகவல்களும் இங்கே வந்தால் தெரிஞ்சுக்கிற மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுதான் சார். சார், இதோட வந்து இந்த இந்த கோட்டையோட காலம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள், 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 8ஆம் நூற்றாண்டுலேருந்து இதுக்கு வரலாறு இருக்காங்க. அப்போ இந்த பாளையங்கோட்டையே இதை வச்சு தான், பாளையம் கோட்டைங்கிறது இந்த கோட்டையை வச்சு தான் பாளையம், இதுதான் மெயின், இதை வச்சு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், ஏன்னா காவல் ஆய்வாளர் அப்படிலாம் போட்டு போட்டு வந்து இப்போ உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கான நிகழ்வுகள் தான் இதெல்லாம். இப்போ வந்த கட்டடங்கள் வந்த கட்டடம், இந்த சுற்றி இருக்க கோட்டை தான் பழைய காலத்தினுடைய, பழைய காலத்துக்குள்ள அதனுடைய எச்சம் பழைய காலத்தினுடைய இது கோட்டை தான், சுவர் தான் இது. சார், இது ஒரு டூம் மாதிரி இருக்கிறது, இதை பற்றி உங்களுக்கு, அதாவது பழைய காலத்தில் வந்து குளிர் நேரம் மார்கழி மாதம் இந்த மாதிரி குளிர் நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் இதில் வந்து நெருப்பு மூட்டி இந்த ரெண்டு சைட்லேயும் புக போகிறதுக்கு இதில் வெக்க கிடைக்கும். அந்த குளிர்காயதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு குளிர்காய்க்கிறக்காவே அழகான அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. 2000 கூட உயரமாக கட்டும்போது தான் சுற்றி
எங்கேருந்து யார் வராங்களா போகிறாங்களா இதெல்லாம் பார்க்கறது தான் இவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க. இந்த மதிலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய முறையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்ப்பதற்கு தாக்கக்கூடிய முறையில கூட சுத்தி சுவர் சுத்தி அதான் நீங்க இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு கற்பனையாவே ஒரு கற்பனை பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய சுத்தி இவ்வளவு பெரிய கைட்டு சுவர்ல அப்ப இப்ப பில்டிங் வந்துருச்சு. ஆமா அந்த காலத்துல பில்டிங் இருந்திருக்கா தரையா இருந்திருக்கும் போது இது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருந்து ஒரு பவுண்டரி பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, ஒரு பவுண்டரி அருங்காட்சியகம், ஒரு பவுண்டரி மார்க்கெட்னா பாருங்க இந்த ரவுண்டு சுற்று வட்டாரம்னா போட்டேன். அப்போ அவங்கேருந்து அவங்களுக்கு எல்லாரும் கனெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி உள்ள இவ்வளவு இடத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. வீரர்கள்லாம் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடங்கள்லாம் இடிஞ்சு அவங்கவுங்க கட்டடம் கட்டினோம்னா இந்த இடம் போயிட்டு இந்த எச்சம் மட்டும்தான் பாக்கி இந்த ஒரு இதுதான் அதோட அடையாளமாக இருக்குது. சார் பெரிய விஷயம் சார், நீங்கள் இப்போ நம்ம இந்த மேட போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு வயசுக்கு தெரிஞ்சு மேட போலீஸ் ஸ்டேஷன்னு இது இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது. பாண்டியருடைய கோட்டைங்கிறது மாறி இன்னைக்கு மேட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேர் தான் இருக்குது. இது வந்து அரசு ரெக்கார்டிலே மேடை போலீஸ் அப்படின்னு தான் இருக்குது. சரி சார் சரி. ஆனால் இது பாண்டியர் காலத்துடைய கோட்டை, பாளையக்காரர் பயன்படுத்திய கோட்டை, அதுக்கப்புறம் வெள்ளக்காரங்க பயன்படுத்தியிருக்காங்க. வெள்ளக்காரங்க கைதிகளை கொண்டு வரதுக்கு விசாரிக்கிறதுக்கு வைக்கலாம் இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது, அங்கே தான் ஊமத்திரையை வச்சு விசாரிச்சிருக்காங்க. ஆமாம் சார், இப்போ ரீசெண்டாக கூட அந்த டிஜிட்டல் மயமாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ அதையும் பார்க்கணும்னு ஆசை. அது இப்போ பெரிய விஷயம் சார், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஊரில் வந்து இவ்வளோ சிறப்புகள், நம்ம நெல்லை மண்ணிலே இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. இந்த பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு ஒரு அடையாளமாகவே பெருசாக இருக்குங்க போக நினச்சி நம்மளுக்கு நம்ம ஊர் நினைக்கப்போ நம்ம ரொம்ப பாளையக்காரருடைய கோட்டை, பாண்டியருடைய கோட்டை ஆகவே தான் அது பாளையங்கோட்டைன்னு மாறி பாளையங்கோட்டைன்னே மாறி. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இது வந்து இப்போ வரலாறுகள் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ அரசு ரிகார்டில் வந்து மேட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. அப்போ இதோட அந்த காலத்தில் உள்ள ரெக்கார்ட்ஸ்லாம் இன்னும் வச்சுருக்காங்க. நம்ம ஐயா தோ பரமசிவம் அவர்கள் இந்த கோட்டையை பற்றி இங்கே இருந்த மக்கள் இவங்களெல்லாம் பற்றி தனியாக ஒரு புத்தகம் பாளைய கோட்டைன்னு ஒரு வரலாறு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் இதை பற்றி முழு விவரங்கள்லாம். சூப்பர் சார். சார் ஒரு சின்ன கேள்வி, இப்போ நம்ம இது நம்ம ஊரோட சொத்து தான். இப்போ இதை நீங்கள் கலெக்டர்கிட்டலாம் மனு கொடுத்து இப்போ நிறைய விஷயம் நீங்கள் தான் அதை வெளிக்கொண்டு வந்தீங்க, இது எப்படி சார் உங்களுக்கு ஐடியா கொடுச்சு இது பண்ணணும்னு? பொதுவாக வந்து நாங்கள் வந்து நுகர்வோர் அமைப்பு வச்சுருக்கோம். நுகர்வோர் அமைப்பு மூலம் மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை எல்லாம் மாவட்ட ஆட்சியரோட சொல்லி தீர்த்து வைக்கிறோம். சரி. இது மாதிரி நிறைய சமூக பணிகள் நிறைய செய்துக்கிட்டு இருக்கிறோம். சரி சார். இது என்ன அப்படின்னா சும்மா பிறந்தா வாழ்ந்தோன்னு இல்லாமல் சம்பாதிக்கும் நம்ம வீடு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்காம சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி சார். இதை மாதிரி இப்போ நார்மநாதன் சார் வந்து நிறைய வரலாறுகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. சரி. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முனைப்பில் செயல்படுறாங்க. அப்போ நம்ம வழியில் ஏதாவது செய்யணும். சூப்பர். இந்த இதை வந்து நாளைய சந்ததிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணியை எடுத்தோம். இதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு. சூப்பர். நம்ம மாநகராட்சி ஆணையர் வந்து ரொம்ப அருமையாக செய்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர், அதே மாதிரி பொறியாளர்கள் அன்றைக்கி வந்து ஐஐடியிலேருந்து இன்ஜினியர்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆகவே தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறுவது வந்து உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆகவே அரசு அதிகாரிகள் நல்லா செயல்படுறாங்க, அமைச்சர் பெருமக்கள் அரசு இதில் ரொம்ப முனைப்பாக செயல்படுது, எழுத்தாளர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க. ஆகவே ஒரு நல்ல இதை நாம தான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதா என்னோட. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கடம்பு சுப்பிரமணிய சார் வந்து நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம மேட போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிற நம்மளுக்கு தெரிந்த மேட போலீஸ் ஸ்டேஷனுங்கிறத பற்றி நிறைைய விஷயங்களை நம்மளுக்கு பகிர்ந்துட்டாங்க நம்ம கூட. இதை பற்றின வரலாறுகள் இது தெரியும் போது மேலே புள்ள இருக்குது. அவ்வளோ மிகப்பெரிய வரலாறு நம்ம ஊரில் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சார் தான் காரணம். அவங்களோட நேரத்தையும் ஒதுக்கி நமக்காக பண்ணி கொடுத்தாங்க. சார் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக அதை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அதாவது ரொம்ப நன்றி மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு போகிறீங்களா உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நாளைய சந்ததியினருக்கு இது மாதிரி எந்தெந்த இடங்களில் பழமை இருக்கோ அதை புனரமைப்பதற்கு அந்தந்த பகுதியில் உள்ளவங்களும் முன் வரணும். சூப்பர். இதை வந்து நாம் மட்டும் செஞ்சோன்னு இல்லை, இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். நான் மட்டும் கிடையாது, நம்முடைய அரசு இயந்திரம், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், சபாநாயகர், இப்படி எல்லாரும் இணைந்து தான் இந்த பணியை செய்கிறோம். ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாது, ஒரு கை ஓசை எழுப்பாது. அதுவே ஒருத்தர் இதை தூண்டி விடலாம், ஆனால் இதை வந்து செயல்படுத்துவது அரசு நிர்வாகம் தான். அரசு இன்றைக்கு மாநகராட்சி இவ்வளோ துரிதமாக செயல்பட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே 4-5 நாள் ஆச்சு. அவ்வளோ மாநகராட்சி பணியாளர் தான் செஞ்சாங்க. இப்போ இது மாநகராட்சி வந்து இதை டேக் ஓவர் பண்ணி இதை பண்ண பிறகும் இதை பாதுகாக்கணும். இதுக்கு ஒரு ஆளை போட்டு இதை பாதுகாத்து எல்லாத்துக்கும் இதை வந்து பயன்படுத்தக்கூடிய முறையில் இந்த இடம் வந்து நல்ல ஒரு அருமையான இடமா
ஒரு டிஜிட்டலைஸ் பண்ண இந்த பாளையங்கோட்டை இந்த பகுதி நமக்கு கிடைக்கும், அதை நாம் காண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அரசு அதிகாரிகள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், சபாநாயகர் உள்ளிட்ட எல்லோருக்கும், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தான் இதுக்கு ரொம்ப சிறப்பான பணி, அவருக்கு நம்முடைய நன்றியை, பாளையங்கோட்டையுடைய பொதுமக்கள் அனைவரின் சார்பில் நன்றி 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 நம்ம நன்றியை சொல்கிறோம்.